ஆவடி அருகே திருமுல்லை வாயில் அன்னை சத்யா நகரை சேர்ந்த பாலமுருகனுக்கும் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த ஜோதிஸ்ரீ என்ற பட்டதாரி பெண்ணுக்கும் கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது பேசியபடி நகை பணம் வரதட்சணையாக வழங்கப்பட்ட நிலையில் திருமணத்திற்கு பிறகு கணவன் பாலமுருகன் மாமியார் அம்சா ஆகியோர் சேர்ந்து தாங்கள் வீட்டுக்கடன் வாங்கியுள்ளோம், எனவே தங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, உனது பெற்றோரிடம் சென்று பணம் வாங்கிக் கொடு என்று கூறி கொடுமைப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து கடந்த டிசம்பர் மாதம் இறுதியில் ஜோதிஸ்ரீ பாலமுருகனை விட்டு பிரிந்து பெற்றோர் வீட்டிற்கு சென்றார். அதன் பின்னர் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி ஜோதிஸ்ரீ திருமுல்லை வாயலில் உள்ள கணவர் பாலமுருகன் வீட்டிற்கு மீண்டும் வந்தார். அப்போது மாமியார் அம்சா அவரை வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து ஜோதிஸ்ரீ வீட்டின் முதல் மாடிக்கு சென்றார். இதனால் ஆத்திரமடைந்த அம்சா ஜோதிஸ்ரீ இருக்கும் அறைக்கு செல்லும் மின் வயரை துண்டித்தார். இதனால் மனமுடைந்த ஜோதிஸ்ரீ தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். புகாரின் அடிப்படையில் ஆவடி போலீஸ் உதவி கமிஷனர் சத்தியமூர்த்தி தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது ஜோதிஸ்ரீ செல்போனில் இருந்து சில வீடியோக்கள் அழிக்கப்பட்டதை கண்டறிந்த போலீசார் அதனை ரெக்கவரி சாப்ட்வேர் மூலம் கைப்பற்றினர். அதில் தனக்கு பைத்தியக்காரி என்று பட்டம் சூட்டி கணவரும் மாமியாரும் செய்த கொடுமைகள் குறித்து விவரித்திருந்ததோடு தனது சாவுக்கு அவர்கள் இருவரும் தான் காரணம் என்று கூறியிருந்தார். என்னால் எனக்கு அழுவ கூட வரல, ஏன்னா அவ்வளோ அழுதுட்டேன். லைட்டாக வருது, என்ன நான் காட்டிக்க மாட்டேன், நான் காட்டிப்பேன். அவங்களே நல்லா இருக்கிறப்ப கேட்டா என்னை பார்த்து மனநலம் சரியில்லைன்றாங்க. காலை கொடுமை. இந்த ஒருத்தர் தாலி கல்யாணத்தை பண்ணிட்டு எவ்வளோ பட்டத்தை வாங்க வேண்டியதாக இருக்கு தெரியுமா? மேலும் அவர் உருக்கமாக எழுதிய கடிதம் ஒன்றும் சிக்கியது. அதில் தனது தற்கொலைக்கு காரணமான தனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை விட வேண்டாம் என தமது குடும்பத்தினருக்கு உருக்கமாக பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் ஜோதிஸ்ரீ தற்கொலைக்கு அவரது கணவர் பாலமுருகன், மாமியார் அம்சா, பாலமுருகன் சகோதரர் சத்யராஜ் ஆகியோர்தான் காரணம் என திருவள்ளூர் ஆர்டிஓ விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் உத்தரவின் பேரில் திருமுல்லை வாயல் போலீசார் மூவரையும் கைது செய்தனர். தற்கொலை செய்து கொண்ட புதுப்பெண்ணின் மரண வாக்குமூலம் வீடியோ சிக்கிய பின்னரும் ஆர்டிஓ அளித்த அறிக்கை தாமதமாக கிடைக்க பெற்றதால் 2 மாதங்களுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட 3 பேரையும் காவல்துறையினர் கைது செய்ததாக கூறப்படுகின்றது. புதுப்பெண்ணை டார்ச்சர் செய்து கூடுதல் வரதட்சணையாக பணம் பெற்று வீட்டுக்கடனை அடைக்க திட்டம் போட்ட கணவன் மற்றும் மாமியார் குடும்பத்துடன் புழல் ஜெயிலில் அடைக்கப்பட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக அம்பத்தூர் செய்தியாளர் கார்த்திக்.